ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். ஏதாச்சும் குவெஸ்டின்ஸ்னா கேட்கலாம், பதில் சொல்றலாம். இல்லனா சரிங்க. அது இல்ல கண்டிப்பா சார், அது அது ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பா கண்டிப்பா, இன்னும் அடுத்த படமும் நான் சாரு கூட தான் பண்றேன் நான். ஸோ அதுக்கான இதுவும் இருக்கு. ஸோ அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேணாம் சார். அந்த படத்துல பாகுபலில ஒரு டைலாக் வரும், குதிரை சாணி போட விட்டால் யானை சாணி அள்ள வேண்டும். அது போல நீங்க க்வெஸ்சன் கேட்டு காசு திருப்பி தரவர் அடுத்த படம் கமிட் பண்ணிட்டாரு. நீங்க பண்ணது அந்த காமெடி மாதிரி தான் இருக்கு. ஒரு வேலை வேலையை டபுள் ஆக்கி விட்டீங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் இருக்கா? அண்ணா இங்க முடிச்சு வந்துடுறேண்ணே. என்ன என்ன சார்? இல்லை, ஓடிடின்றது நான் இப்போ அதான் சொன்ன, புது இயக்குநர்கள்லேருந்து எல்லாருமே, டேரக்டர்ஸ்லேருந்து ஹீரோலேருந்து எல்லாருமே தேட்டரில் ஆடியன்ஸோடு பார்க்கறது தானே ஒரு ஜோஷ் இருக்குது, அதுதானே ஒரு ஹாப்பி. நம்மளுடைய டயலாக்குக்கு, நம்மளுடைய என்ட்ரிக்கு, நம்ம பேசுகிற விஷயத்தை கிளாப் பண்ணுறாங்க அப்படின்றது ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ், அதுதான் ஒரு சந்தோஷம். நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம், காசு வருதுன்றது பிஸ்னஸ் இல்லை இல்லைங்களா? இது இந்த பிஸ்னஸை தாண்டின ஒரு விஷயம். இன்றைக்கி ஏன் நடிகர்கள் அப்படி கொண்டாடுறாங்க, நடிகர்கள் ஏன் ரசிகர்கள் மேலே அவ்வளோ அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா, அதுதானே ஒரு என்ன நம்ம உட்காந்து எழுதி ஒரு விஷயத்த கொண்டு வந்து அந்த கருத்தை மக்கள் பார்த்து அதை வரவேற்கிறாங்கன்றதான் பணத்தை விட மிகப்பெரிய விஷயம். அது வந்து தியேட்டரில் கிடைக்கிறது நிச்சயமாக ஓடிடியில் நமக்கு கிடைக்காது. அண்ணா சாரி சொல்லுங்கண்ணா. ஆ என்ன இல்லை இல்லை, அது வந்து இதில் பத்திரிகையில் வந்த செய்தியை தவிர ஒரிஜினலாக இல்லை. நான் வந்து படம் எடுத்து ட்ரைடன் ரவீந்திர சார்கிட்ட விற்றுட்டேன். அவர் வாங்கினவர், அவர் வந்து முயற்சி பண்ணாரா அந்த ரேட்டு பள்ளியிலான ரவீந்திரன் சாருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஃபைனலாக வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணோன்னு நாங்கள் தேட்டருக்கு வந்துட்டோம். இல்லை இல்லை புரியலண்ணே. இல்லை இல்லை, ரவீந்திரன் சார் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணுறவங்க ஃபுல் அமௌண்ட் கொடுத்துட மாட்டாங்க. எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, அதான் பார்த்துட்டு வந்தோம். இப்போ கூட போய் பார்த்துட்டு வந்தோம். நாங்களே சொன்னால் அது தப்பாக இருக்குன்றதுனால தான் ஸ்டேட் அங்கேயும் ப்ரெஸ் வந்திருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. நேற்று ஈவினிங் நைட் ஷோவில், ஈவினிங் ஷோலேருந்து ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு. மார்னிங் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ இன்றைக்கி எல்லாமே ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நாளைக்கு மண்டேவும் 50-60% இப்போவே அட்வான்ஸ் புக்கிங் போயிட்டுருக்கு அப்படின்னு தேட்டர் உரிமையாளரே சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ம், நிச்சயமா கண்டிப்பா. இது ஆட்கள் சொல்றீங்களா? ஆமாமா, நிச்சயமா நிச்சயமா. இப்போ இந்த ப்ரிகாஷனோட இவங்க கரெக்டா பார்த்துட்டு இருக்காங்க. எந்த இந்த COVID-19 எந்த ப்ராப்ளமும் கிரியேட் ஆகலை, திருப்பி அகைன் எந்த பேண்டமிக்கும் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். இது நான் ஆசைப்படுறது என்னென்னா, இந்த மாஸ்க்கு, சானிடைசர், இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ், இது எல்லாமே நம்ம கொரோனா போயிட்டாலும் இதை நம்ம மெயின்டைன் பண்ணால் இனி நமக்கு வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு எந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனும் இல்லாத ஒரு நீட்னஸான ஒரு விஷயந்தான் இது. ஸோ இது வந்து இப்போ இந்த டைமு மட்டும் பண்ணுறதில்ல, இதை நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் கொண்டு வந்து நம்மளுடைய கிட்ஸு, நம்மளுடைய ஜென்ரேஷன் நம்ம சொல்லி கொடுத்துட்டா, இதை லைஃப் லாங் பண்ணாங்கன்னா என்றைக்குமே அவ்வளோ சீக்கிரமாக யாருமே ஒரு வைரஸ் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் அதை சேஃப்டியாக பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நைட் ஷோவும் தேட்டர் உரிமையாளர்களும் அதுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஆஸ் ஏ ப்ரொடியூசரா, ம், இல்லை நிச்சயம் இல்லை. இப்போ என்னென்னா, ஒரு ஒருத்தர் போய் என்ன கேட்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம என்ன வந்து கேட்குறோம் அப்படின்ட்டு, இப்போ தேட்டர் உரிமையாளர்கள் போயிட்டு எங்கள் தேட்டரில் ஆட்கள் வரத்துக்கான கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அது அவங்களோட பிஸ்னஸ் சார்ந்து இருக்குது. ஸோ அதில் ஒரு நிச்சயமாக பண்ணலாம். இல்லை இப்போ ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதே ஒரு மிக, தேட்டரில் கொண்டு வரதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இப்போ நாங்கள் அதை அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கோம். இன்றைக்கி ஹிட்டுன்றதுனால ஓகே, சப்போஸ் நாளைக்கு எதனா ஒன்று ஆயிருந்ததுன்னா, இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டும் இல்லை, கண்ணன் சாரம் இல்லை, நானும் இல்லை, அடுத்தது என்ன பண்ணுறதுன்றது தெரியாத ஒரு யோசனையில் இருந்திருப்போம். இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு, அதுக்கு மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்காங்க, ஹாப்பி. இப்போது சேஃப்டியாக ஒரு 2 வீக்ஸ் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக போயிட்டு இருக்காங்கன்னா
நெக்ஸ்ட்டு போய் நம்ம ரெக்யூஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம போய் கேட்கும்போது அவங்க ஒரு கணக்கெடுத்து இல்லை இப்போ தியேட்டர் ஓப்பன் பண்ணி இவ்வளோ பேர் வந்தாங்க இவ்வளோ ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்குன்னா கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தானே அதை பண்ணணும். இல்லை நம்ம நம்ம கூப்பிட்டு பார்ப்போம், யார் வராங்களோ அவங்க தலைமையில் போய் கேட்க வேண்டியதுதான். கண்டிப்பாக கண்டிப்பாக. அது கண்டிப்பாக இப்போ படத்தை பொறுத்து இருக்குது. இப்போ இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இது எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து இருக்குது. நிச்சயமாக ஒரு ஒரு கேல்குலேஷனோடு தான் ஒரு படம் பண்ணுறோம். இவ்வளோ பட்ஜெட், இவ்வளோ சேலரி, இவ்வளோ விஷயம் அப்படின்ற வச்சு பண்ணுறோம். அது ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக குறையும். இல்லை ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது, நம்ம போட்ட பட்ஜெட் போட்ட சேலரியில் எல்லாமே கரெக்டாக வருதுன்னா அது அதே சேலரியாக இருக்கும். நல்லா தானே இருக்கு. இப்போ இந்த இப்போ கொரோனா டைம்ல ரிலீஸ் பண்ணி ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, ஹாப்பியாக இருக்கும். அதான் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கேன். சரியான படம் எடுக்கலன்னா அது யாராக இருந்தாலும் தொலைஞ்சு போயிடுவாங்க. ஆஸ் எ ஹீரோ, ப்ரொடியூசர், டைரக்டர் இருந்தாலும் கரெக்டான படம் எடுத்தோம், தெளிவான படம் எடுத்தோம், மக்களுக்கு பிடிச்ச படம் எடுத்தோன்னா அது என்ன மாதிரி டைம் நம்ம பண்ணாலும் கண்டிப்பாக வரவேற்பு இருக்கும். ஸோ நீங்கள் சொன்ன எம்ஜிஆர் சார் கால படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பர் ஹிட் கொடுத்த படங்களும் இருக்குது, சரியாக போகாத படங்களும் இருக்குது. ஸோ கதை இயக்குனர் அதுதான் ஃபஸ்ட்டு ஹீரோ, அதுதான் முக்கியமான விஷயம். ஹீரோ சம்பளம் கம்மி பண்ண மாட்டாங்க, ஹீரோ இது பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா ஹீரோஸும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வச்சு படம் பண்ண எல்லா ப்ரொடியூசரும் மறுபடியும் பண்ணுறாங்க, மறுபடியும் எல்லா டைரக்டர்ஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ம் அப்படிங்க. ஆனால் இந்த படத்துக்கு நான் தான் ப்ரொடியூசர். முடிஞ்ச அளவுக்கு பாரத்தை குறைக்கணும். இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்கல்ல வித்துட்டு ஏன் வாங்கிட்டேன். பிப்ரவரியிலேயே ஒரு படத்தை நம்ம கொடுத்துருவோம், ஏப்ரல் ரிலீஸ் பண்ணோம். 9 மாசம் அந்த படத்தோட இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் ஏறி இருக்கு. அந்த 3 கோடியை குறைக்கிறதுக்கு 10 கைகள் தேவைப்பட்டது. ஒரு நடிகர் 50, டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை கொண்டாந்தோம். மற்றபடி வேற ஒன்றும் வாங்கணுன்ற இன்டென்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. இதுதான் அந்த எப்படியாவது இந்த படம் நம்ம ப்ரொடியூசர் கண்டிப்பாக ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எந்த வித ஒரு ப்ராஃபிட்டும் எதுவும் இல்லை. படம் வெளியில் வந்துட்டால் இருக்கிற கடன் குறைஞ்சிரும். அந்த ஒரு நல்லெண்ணத்தில் தான் நம்ம இது பண்ணோம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற கோரிக்கைகள் ஆல்ரெடி பரிசீலனையில் இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம், தியேட்டர் அதிபர்கள் அண்டு இந்த விபிஎஃப் சார்ஜஸ் எல்லாமே பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. அவங்க 100% ஃப்ரீ கொடுத்துருந்தா அதுதானே. இப்போ அந்த அந்த சங்கம் இல்லைனா இப்போ தனியாக தயாரிப்பாளர் சங்கம் ஒன்று, ஆக்டிவ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து அதிக எது அந்த டி ஆக்டிவ் ஃபிலிம் ப்ரொடியூசர் சார். சரி சரி. நன்றி நன்றிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஏதாச்சும் கேள்வி இருக்கா? ஓகே ரொம்ப நன்றி. ஆ ஆ தள்ளுபடி பண்ணல, உதவி பண்ணிருக்காங்க. அடுத்த படத்துல வாங்கிக்கிறோம் சொல்லிருக்காங்க. அவங்க 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 உதவி பண்ணதுனால இந்த படம் வந்தது. ராமர் சத் சார் ஃபினான்சியர் தான். இந்த படத்துக்கு
அதாவது ரிலீஸுக்கு முன்னாடி செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளாஸுங்க. ஃபினான்ஷியல் கிட்ட பண்ணவாங்கன்னா அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி பணத்தை செட்டில் பண்ணோம். ஆனால் ராம்பிரசாத் சார் வந்து ரிலீஸுக்கு அப்புறமும் நான் ஒரு 1.5 கோடி ரூபா தரணும், பரவாயில்லைங்க படம் ரிலீஸ் ஆகட்டும் நான் வாங்கிக்கிறேன், ஒரு வேலை இல்லைனாலும் அடுத்த படத்தில் வாங்கிறதுக்கு தயாராக இருக்கார், அந்த ஒரு ஒரு இது உரிமை கொடுத்துருக்காருல, அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இல்லை நீ கொடுத்தா தான் ரிலீஸ்ன்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அப்போ ஃபினான்ஷியல் ராம்பிரசாத் சாரோட சப்போர்ட் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஒரு ஒரு 4 படம் பண்ணதுனால சரி கண்டிப்பாக கொடுத்துருவாரு நம்பிக்கையில் கொடுத்தாங்க. அவங்க குறைக்க வேணாம், இந்த உதவி பண்ணாலே போதும். அதனால் மதிப்புக்குரிய அன்பான அவர்களுக்கும் ராம்பிரசாத் சாருக்கும் மற்ற அத்தனை பேருக்கும் நான் நன்றி. இது வந்து பிஸ்கோத்தை விட பெரிய காமெடியா இருக்கு. எதுக்குப்பா இருக்கிற வேலையை ஃபர்ஸ்ட் கரெக்டா செய்வோம்ப்பா. ஓகே, ஸோ இந்த இல்லை நான் இல்லைன்னு சொல் இல்லைன்னு சொல் அப்படி இல்லை இல்லைப்பா அப்படிலாம் இல்லைப்பா, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே உங்களதான் நீங்க தானே பண்றது, இப்போ நீங்க தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ்க்கு உதவி புரிஞ்ச ட்ரைடன்ட் ரவீந்திரன் சார் அவர்களுக்கும் மற்றும் அன்பு சார் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ மக்களுக்கு மறுபடியும் நன்றி, பத்திரிகையாளர்களுக்கு நன்றி, ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ்.